Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Naruto Shippuden episode 83 Target Lock On. Open panna Naruto oda training endha mari poyittu irukku solittu Sakura paathu Sunate kekkrada pathona innum konja naalla avan kandipa complete panniruvan. Kakashi sensei yerkane team 10 ku captain ah join pannadha na kelvipaten. Ipo avanga team ku support panna koodiya ore therama team 7 ku dhaan irundittirukku. Yerkane naanga engalukkum team 10 ku naduvula adhigamana alliance irukkaranala naanga anga avangalukku support ah kelamutuma nu solittu Sakura ketona nee sharp ah nalla correct ana time ku dhaan nee vandittirukku. Ana ipo Naruto avanoda jutsu ready pannadha அவன் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நம்ம வேற ஏதாச்சும் டீம் நம்ம சென்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு சுசுனே கேட்டான். சாக்குரா நீ உடனே யாமட்டோ கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்லு, நான் நருட்டோக்கு அவனோட புது ஜூட்ஸு கம்ப்ளீட் பண்ணதுக்கு நான் 24 மணி நேரம் டைம் தான் நான் உனக்கு, அப்படி இல்லாத பட்சத்துல இன்னொரு டீமை நான் அனுப்ப வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு சுனாட்டே சொல்லிட்டு சுசுனே உன்னோட ஸ்கெட்யூலை நீ நல்லபடியா பாத்துக்கோ, ஒருவேளை நருட்டோ அவனோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணாத பட்சத்துல டீம் 10க்கு வேற ஏதாச்சும் டீமை நம்ம சப்போர்ட்டா அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு அவ சொன்னோன்னு சாக்குராவும் சொல்லதுக்காக அங்கிருந்து போயிட்டு இருப்பா. கூடிய சிக்கத்துல இது மொத்தம் தொடங்க போதுன்னு சொல்லிட்டு சுனாட்டே சொன்னோட ஷிகமாரு உன்னோட பிளான் இப்ப என்கிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்டோட, நாங்க ஏற்கனவே 3 பேர் மட்டும் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கக்காஷி சென்ஸ் இப்ப நீங்க ஜாயின் பண்ணிருக்கனால நம்மளோட பிளான கொஞ்சமா சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாருமே நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப சாக்குரா நருட்டோவும் யாமட்டோவும் வந்துட்டு கக்காஷி சென்ஸை பொறுத்த வரைக்கும் டீம் 10 கக்காஷியை அழிக்கிறதுக்காக டீம் 10ஓட கேப்டனா அங்க அவங்க கூட சேர்ந்து போயிருக்காங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க போனதா எனக்கு தெரிய வந்துச்சு. லேடி சுனாட்டே உங்க 2 பேர்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல சொன்னாங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க, அது 24 மணி நேரத்துல நீ நருட்டோ நீ புது ஜூட்ஸோ உருவாக்க மட்டும் தான் உன்னால அனதர் டீம் அவங்களுக்கு நீ சப்போர்ட்டா போக முடியும், அப்படி போகாத பட்சத்துல அவங்க வேற ஒரு டீமை அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி சாக்குரா சொன்னோட, அப்பனா எங்களுக்கு 24 மணி நேரம் தான் கெடு இருக்கான்னு சொல்லிட்டு யாமட்டோ யோசிச்சுட்டு இருப்பான். நருட்டோ உடனே சாக்குரா அந்த கூடக்குள்ள வச்சிருந்த அந்த ஃபுட்பில்ஸ் எல்லாத்தையும் வேகமா எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது, நம்மளோட ட்ரைனிங்கை தொடங்கிறதுக்கான டைம் வந்துட்டு கேப்டன் யாமட்டோ வாங்க நம்ம ட்ரைனிங்கை தொடங்கலாம்னு சொல்லிட்டு நருட்டோ அவனோட ட்ரைனிங்க தொடங்கிட்டு இருப்பான். கக்காஷி சென்சை இது நீங்க கூடிய வச்சுக்கோங்க, உங்களுக்கான கரெக்டான டைம் வரும்போது இதை நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷிகமாரு கக்காஷிட்ட ஒரு கேப்சூல் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இருப்பான். நம்ம இந்த என்கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஆப்பனண்ட்டை பத்தி இருக்கிற எல்லா இதையுமே நான் ஏற்கனவே படிச்சு வச்சுட்டேன், இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ இந்த பேட்டில் இறங்க போறோம். எல்லாருமே இதை கண்டிப்பா உங்களோட மெமரியில ஏற்றி வச்சுக்கோங்க, 1 இல்லைன்னா 3 வாட்டியாச்சும் இதை ஏற்றி வச்சுக்கோங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் இமேஜ் ட்ரைனிங் ஆச்சு பயன்படுத்திக்கோங்க, நம்ம அவங்களோட ட்ரெயினில் கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே ஷிகமாரு நீ என்ன சொல்ல வர அக்காட்சியோட பார்த்த கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வரியா, ஏற்கனவே டெம்பிள் ஆஃப் ஃபயர்லயும் கலெக்ஷன் ஆபீஸ்லயும் நம்ம அவங்க கிட்ட போனோம்னா ஃபுட் ஸ்டெப்ஸையும் செண்டை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு ஈனோ சொன்னோன்னே, ஆனா அது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது, ஏன்னா அவங்க கரெக்டா அதே டைரக்ஷன்ல தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அவங்களோட சீலிங் எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கும். டூ டைல இருக்கிற யாகிட்டோவோட உடம்பு ஒரு உயிரே இல்லாம வெத்து உடம்ப மாதிரி அங்க செத்து கீழே விழுந்துட்டு இருக்கும், ஸ்டாச்சுவோட கண்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா திறந்துட்டு இருக்கும். டூ டைலோட சீலிங் செரிமோனி மொத்தமா கம்ப்ளீட் ஆயிட்டு இப்போ நம்மளுக்கு மீதி 4 ஜிஞ்சுரிக்கு மட்டும்தான் மீதி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட லீடர் சொன்னோட வா நம்ம லீஃப் வில்லேஜுக்காக போதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு காக்குஸ் சொல்லிட்டு இருக்கோம். காக்குசு ஹீடன் லீஃப் வில்லேஜ் நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எக்காரணத்தை கொண்டு நருட்டோ ஊசுமாக்கின்னு சொல்லிட்டு அந்த ஜிஞ்சுரி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, அப்படி இல்லாத பட்சத்துல உங்க உயிரை போதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டெய்ட்ரா சொன்னோட, மிஸ்டர் டெய்ட்ரா நீ எல்லாம் இதை பத்தி பேசக்கூடாது, ஒன்னே மாதிரி நாங்க ஒண்ணு வெட்டுலாம் கிடையாது, ஏற்கனவே நீ அவங்க கூட சண்டை போடும் போது உன்னோட கையை நீ இழந்ததை காக்குசு தான் அவனோட த்ரெட்டை பயன்படுத்தி உனக்கு ஒட்ட வச்சது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரன் சொன்னோட, தலையை வெட்டுறதை விடவும் கையை வெட்டுறது ரொம்ப ஈஸி தான் சொல்லிட்டு காக்குசு சொன்னோட, காக்குசு நீ என்னோட சைட்ல இருந்துட்டு என்னோட பார்ட்னராகவும் இருந்துட்டு என்னையே நீ கலாச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரன் பார்த்து கத்திட்டு இருப்பா. அப்ப அவங்க கண் முழிச்சு அவங்க அடுத்த ரேம்பேஜ் பண்ணதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. நான் ஒரே இடத்துல 3 நாளா இருந்தனால எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, அதனால நான் ரேம்பேஜ் பண்ணதுக்கு நான் மொத்தமா தயாராயிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரன் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே காக்குசு வேற ஒரு டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே காக்குசு எங்க போயிட்டு இருக்க கலெக்ஷன் ஆபீஸ் இந்த வழியால இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீடன் சொன்னோட, நீ என்ன முட்டா பயலா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அவங்க நம்மளுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கியா, நம்மளோட டார்கெட் சிஞ்சுரிக்கு தான், லீஃப் வில்லேஜுக்கு நம்ம வேற ஒரு டிஃபரெண்டான ரூட் கூடி தான் போக போறோம், 3 நாளா நம்ம இங்கே இருந்தனால கண்டிப்பா அந்த பவுண்டியை தூக்கிட்டு அவங்க வில்லேஜுக்கு போயிருப்பாங்க, ஏற்கனவே நம்மளுக்கு அந்த வில்லேஜ்ல தான் ஜிஞ்சுரிக்கும் கிடைக்க போது போக அந்த பவுண்டியும் கிடைக்க போகுது, அதனால ஒரே கல்ல 2 மங்காவா நம்மளுக்கு லீஃப் வில்லேஜ் போனா கிடைக்கும் சொல்லிட்டு சொன்னோட, அதே நேரத்துல ஹீடனோட கழுத்து பகுதி வெட்டப்பட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நீ அந்த மாதிரி ஓப்பனா நீ காட்டாத, அது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப அறிவுறுப்பா இருக்கு, அதனால இதை பயன்படுத்தி மறைச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவனோட இவ்வளவு நேரமா என்னோட இதை நீ உன் கூடயே தான் சுத்திட்டு இருந்தியா, நான் நினைச்சேன் நீ மொத்தமா மறந்துட்டேன்னு பார்த்தா நீ உன் கூடயே தான் வச்சிருக்க, உனக்கு நீ காக்குசு என்னதான் நீ கரடு முரடா இருந்தாலும் நீ ரொம்ப நைஸா தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீடன் சொல்லிட்டு இருப்பான். வாயை மூடிட்டு என்ன பின் தொடரு ஹீடன் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே லீஃப் வில்லேஜ் நோக்கி கிளம்பிட்டு இருப்பாங்க. கக்காஷி, ஷிக்கமாரு, சோஜி, ஈடோ இவங்க நாலு பேருமே சேர்ந்து கக்காஷியோட ட்ரையல் ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனா ஏற்கனவே மழை பெஞ்சனால அந்த ட்ரையல் எல்லாமே மொத்தமா அழிஞ்சிருக்கும். இப்ப அடுத்ததை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்டோன்னே எனிமையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால அடுத்ததை என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தீர்மானிக்க முடியும்னு சொல்லிட்டு ஷிக்கமாரு சொன்னோம். ஷிக்கமாரு ஏற்கனவே அவங்க சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு சோஜி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்காக திருப்பி அங்க வருவோம் சொல்லிட்டு சொன்னோன்னே கண்டிப்பா சேம் பிளேஸுக்கே அவங்க திருப்பி வரமாட்டாங்க, கண்டிப்பா அவங்க டிஃப்ரெண்ட் ரூட்டை பயன்படுத்தி தான் அவங்க கிளம்புவாங்க. ஆஸ்மாவை ஒரு பவுண்டியா அவங்க அதிகமா மணி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட அடுத்த டெஸ்டினேஷன் லீஃப் வில்லேஜா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஜின்ஜுரிக்கியா இருக்கிற நருட்டோவையும் பவுண்டியா இருக்கிற ஆசுமாவையும் ஒரே இடத்துல எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால நம்ம எப்படியாச்சும் அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொன்னோன்னே நம்ம எப்படி அவங்கள தடுத்து நிறுத்த லீஃப் வில்லேஜுக்கு போவதுக்கு இங்க அதிகமான வழி இருக்கு, அதை எப்படி நம்ம பண்ணதுன்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்டோம். அதே மாதிரி காக்குசும் ஹீடனும் ஒரு டிஃப்ரெண்டான ரூட்டை பயன்படுத்தி அவங்க லீஃப் வில்லேஜ் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஈனோ அவளோட பாடி டிரான்ஸ்ஃபரை பயன்படுத்தி ஒரு பருந்து மூலமா அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருப்பா. ஷிக்கமாரு சொன்னதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, அவங்க டைரக்டா லீஃப் வில்லேஜ் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பருந்து நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காக்குசு உடனே திரும்பி பார்த்துட்டு அவனோட கையை பயன்படுத்தி அந்த பருந்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஈனோ கண் முடிச்சுட்டு நல்ல வேலை நான் தப்பிச்சேன்னு சொன்னோன்னே நீ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, அவங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஷிக்கமாரு கேட்டோன்னே சொன்னது கரெக்ட் தான் ஷிக்கமாரு, அவங்க இப்போ லீஃப் வில்லேஜ் நோக்கி ஒரு டிஃப்ரெண்டான ரூட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க, 2 o'clock டைரக்ஷன் நோக்கி போனோம்னா நம்ம 10 நிமிஷத்துல நம்ம அவங்களை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஈனோ சொன்னோட காக்குசு உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரன் கேட்டுட்டு இருப்போம். ஒண்ணுமே இல்லை, எது என்னோட இமேஜினேஷன் தான் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே திருப்பியும் அவங்களோட லீஃப் வில்லேஜ் நோக்கி நடந்துட்டு இருக்கும்போது ஷிக்கமாருவோட ஷேடோ பொசிஷனை பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேரையும் கேப்சர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவங்க ரெண்டு பேருமே அது தெரிஞ்சோட டாச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பேப்பர் பாகமா பயன்படுத்தி அந்த ரெண்டு பேர் ரெண்டு திசையை நோக்கி தாக்கிட்டு இருப்பாங்க. அது மொத்தமா வெடிச்சே தேடிட்டு இருக்கான். ஆனா அவங்க ரெண்டு பேருமே அதுல இருந்து டாச் பண்ணிருக்காங்க. திருப்பி அந்த ஷேடோ பொசிஷன் அவங்களை கேப்சர் பண்ணதுக்காக பின்னாடி வந்துட்டு இருக்கும். ஒரே ட்ரிக்ல நான் 2 வாட்டி விழ மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீடன் சொல்லிட்டு இருப்பான். ஹீடன் கொஞ்சம் மேல பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். மேல ஷிக்கமாரு அவனோட சாக்கர பிளேட பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேரும் தாக்கிட்டு இருப்பான். சாக்கர பிளேட் டைரக்டா அவங்க நிழல்ல வந்து தாக்கிட்டு இருக்கும். அதோட பின்னப்படி ஒரு பேப்பர் பாம் இருக்கிறத பார்த்தோன்னே எதுக்கு இது வெடிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு ஹீடன் பார்த்துட்டு இருக்க. அவங்க இப்போ நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு காக்குசு சொல்லிட்டு இருப்பான். என்னோட ஸ்டார்ட் ஆஃப் பொசிஷன் ஷூரிகன் ஜூட்ஸு சக்சஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னோட நான் தான் அந்த இதுல இருந்து டாச் பண்ணிட்டேன், அப்படி இருக்கும்போது எப்படி நான் இதுல மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீடன் கேட்டோன்னே என்னோட சாக்கர பிளேட பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷல் மெட்டலால உருவாக்கப்பட்டது, யூசரோட சாக்கராவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமா அதுக்கு இருக்கு. இந்த சாக்கர பிளேட் ஆசுமா சொல்ற ஒருத்தனை கொன்னீங்கல்ல அவங்களுக்கு சொந்தமானதுதான் சொல்லிட்டு அவன் ஷிக்கமாரு சொல்லிட்டு இருக்க. இதுல ஏற்கனவே பேப்பர் பாம் பொருத்தப்பட்டிருக்கு. ஆனா இது ஒரு சாதாரண ஒரு பேப்பர் தான், இது ஒரு ஃபேக், நம்மளை ஏமாத்திட்டாங்க. சாக்கர பிளேட பயன்படுத்தி தாக்கிறதுக்காக தான் நீ தொடக்கத்துல இருந்தே காத்துட்டு இருந்தியா. ஃபர்ஸ்ட் உன்னோட கூனாய் நைஃபை பயன்படுத்தி பேப்பர் பாம் மூலமா எங்களை தாக்கினேன், அந்த இது தாக்கணும்னால 2வது வாட்டி நீ தாக்கும் போது இது ஒரு டைவர்ஷன் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம போச்சு, அதனால நாங்க அதுல இருந்து டாச் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நீ மேல இருந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை பயன்படுத்தி கடைசி நிமிஷத்துல எங்களை நீ தாக்கிட்ட, உண்மையிலேயே நீ ஒரு கிளவரா தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காக்குசு சொன்னோட என்னோட பிளான் படி இப்போ உங்க ரெண்டு பேரையும் ஃபினிஷ் பண்ணதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு ஷிக்கமாரு அவனோட ஷேடோ பொசிஷனை பயன்படுத்தி ஹீடனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். மொத்தமா ஹீடன் ஷிக்கமாருவோட வலையில விழுறத பார்த்தோன்னே ஏற்கனவே நான் பண்ண மாதிரி தப்ப நான் 2வது வாட்டி நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஷிக்கமாரு பின்னாடியே போயிட்டு இருப்பான். அதே மாதிரி ஹீடனும் அங்க இருந்து பின்னாடி போயிட்டு அவனோட வெப்பன் கிட்ட போயிட்டு அந்த வெப்பனை பிடிச்சிட்டு மூஞ்சி நான் இப்ப பாத்துட்டேன், உன்னை அடுத்த வாட்டி உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீடன் பார்த்து கத்துறத பார்த்தோன்னே ஒன்னே மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிளேடை பயன்படுத்தி காக்குசுவை தாக்குறத பார்த்தோன்னா காக்குசு உடனே டாக் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி காக்குசு அதுல இருந்து குனிஞ்சிட்டு இருப்போம். அப்போ அவனோட இடது கை அங்க கீழே இருந்த அந்த டாக்கர பிளேடை மொத்தமா வெளியே எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எப்போ அவனோட கையை வெளியே வந்துச்சு, அதுவும் எப்பத்துல இருந்து அது தனியா அவனோட பாடியை விட்டு இயங்க தொடங்கிச்சு. எனக்கு தெரியாம போச்சு இது எப்பதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷிக்கமாரு யோசிச்சுட்டு இருக்க. ஏற்கனவே அவனோட பேப்பர் பாம்பை வச்சு தாக்கி இருக்கும் போது அவனோட இடது கை துண்டா வெட்டி இருக்கும். அந்த டைமை பயன்படுத்தி தான் இவன் இது இந்த மாதிரி பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நீ என்ன சொன்ன, எங்களோட கதை முடிஞ்சிட்டு தானே சொன்ன, இல்ல என்னோட பவர் உனக்கு அன்னோனா இருந்தனாலதான் நீ ஹீரன் கூட சண்டை போடும்போது ஒரு டிஸ்டன்ட் மெயின் பண்ணி சண்டை போட்ட, இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு நீ என்னோட பார்ட்னரை விடவும் ரொம்ப இன்டெலிஜென்டா தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா என்னதான் உன்னோட அனாலிசிஸை பயன்படுத்தி நீ ஒரு சண்டையில ஈடுபட்டாலும் கண்டிப்பா அந்த சண்டையில வெற்றி தான் அடையணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு டாக்குஸ் நீ என்ன சொல்ல வந்த, என்னோட பார்ட்னரை விட இன்டெலிஜென்ட், அப்புறம் நீ என்ன முட்டா பையன் சொல்ல வரியான்னு சொல்லிட்டு ஹீரன் பார்த்து கத்துறத பார்த்தோன்னே முட்டால இருக்கிற உனக்கு இப்ப தான் நீ முட்டா பையன் உனக்கு தெரிய வருதான்னு சொல்லிட்டு காக்குஸ் சொன்னோட திருப்பியும் ஹீரோனை பயன்படுத்தி அவனோட வெப்பன் மூலமா காக்குசுவை தாக்கிட்டு இருப்பான். காக்குசு அது வந்து டாட்ச் பண்ணி கடைசி ஒரு மரத்தடியில கார்னர்ல இருக்கிறத பார்த்தோனே சோஜி இப்போ உன்னோட பவர் யூஸ் பண்ணதுக்கான டைம் வந்துன்னு சொன்னோனே சோஜி அவனோட சைக்கி ஹியூமன் பவுல்டர்னு சொல்ற ஒரு அட்டாக்க பயன்படுத்தி காக்குசு இருக்கிற இடத்தை மொத்தமா தாக்கிட்டு இருப்பான். அந்த இடமே மொத்தமா வெடிச்சு சேதறிட்டு இருக்கும். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை.